ஹே வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோன்னா ஒரு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஒரு ஹாண்டட் ஹவுஸ் பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக போட்டாலே வந்துடும். ஸோ அந்த ஒரு ஹாண்டட் ஹவுஸ் வந்து 2002 ரொம்ப ஹாண்டடாகவே இருந்திருக்கு, பட் இப்போவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ அங்கே போய் யூடியூப் வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணுற வெளியிலேருந்து ஒரு வ்ளாக் மாதிரி போடும்போது அவங்களுக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகி அங்கேருந்து எப்படியாச்சும் நம்ம வந்து எஸ்ஐ வந்துடணும்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ சுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் சொல்லி முடிச்சிட்றேன் இந்த ஒரு ஸ்டோரி என்னன்னு. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏன்னா ஹாண்டட் பிளேஸ் வந்து போய் ஒரு இடத்துலலாம் 2-3 இடத்துலலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கே, அதுக்கு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சேனலாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. பட் என் கூட இருக்கிற பசங்க வந்து யாரும் ஒத்து வரல. ஸோ பயந்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் நான் கேட்காத ஸ்டோரி இது, கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஹைதராபாத்தில் இருக்கிற ஹாண்டட் ஹவுஸ் வந்து குந்தன் பாக்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. அந்த ஒரு குந்தன் பாக் ஏரியா வந்து எப்படின்னா, ஒரு ECR-ல நீலாங்கரி இந்த அண்ணா நகர் சொல்கிற அந்த ரிச்சான ஏரியாஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ சைலண்ட்டாக பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து யாருன்னு கூட தெரியாது. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ வர்றது போகிறது தெரியாது, இந்த ஏரியாவே சைலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் குந்தன் பாக் ஹைதராபாத்தில். ஸோ அந்த ஒரு ஹைதராபாத்தில் என்ன, அந்த குந்தன் பாக்னு சொல்கிற ஏரியாவில் ஒரு டைம் வந்து ஒரு தாத்தா அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அந்த ஒரு தாத்தா வந்து அவங்க பையன் வந்து யூஎஸில் படிச்சிருக்கனால இங்கே வந்து அவங்களுக்கு ஒய்ஃபும் கூட இல்லை. ஸோ தனியாகவே வந்து அவர் வந்து அந்த லாஸ்ட் லைஃப்பை வந்து ரன் பண்ணியிருக்காரு தனியாகவே. அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துடுறாரு உடம்பு சரியில்லாமல். அண்ட் அந்த ஒரு பையன் வந்து அவனால் வந்து இந்த வீட்டை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விக்கிற ஐடியாலாம் வராது, சேல் பண்ணோம் இந்த வீடு வந்து சேல் பண்ணிடலாம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இந்த வீடை வந்து சேல் பண்ணாமல் வாடகைக்கு ரெண்ட் விட்டுறாரு. ஸோ ரெண்ட் விட்டப்போ 4 பேர் வராங்க. இங்கிருந்தால் வந்து ஒரு ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4 பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பொண்ணுங்கன்னு சொல்லி 4 பேர் வராங்க. இந்த 4 பேருக்கும் வந்து அந்த ஒரு வீடை வந்து இதுக்கு முன்னாடி நெய்பர்ஸ் இருந்தவங்க, இந்த தாத்தா தான் வந்து இதுக்கு முன்னாடி பேசலை நம்மக்கிட்ட, ரொம்ப பேச மாட்டார். ஸோ இந்த 4 பேராச்சும் நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னா இந்த 4 பேரும் அதுக்கும் மேலே இருக்காங்க. ஸோ அதை விட டபுளாக இருக்காங்க. யார்கிட்டையும் முகம் கூட கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 4 பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டு வானத்தை இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் வெளியில் வந்து அந்த கார் பார்க்கிங் பண்ணுறோம்ல, கார் வந்து பார்க் பண்ணும்போது வெளியில் வந்து இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து தொங்கிட்டுருக்கோம் ரெட் கலரில். அது ரத்தமாக கூட எங்களுக்கு தெரியாது, உள்ளே தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், பட் ரத்தமாக கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப பயந்தோம் பேசுகிறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து நார்மலாக வெளியில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்கே வந்து குப்பை போடும்போது அவங்களா வரமாட்டாங்களா, கார்லேயே வந்து காருக்குள்ளேயே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற நெய்பர்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து நடந்தது 2002 ஓகேவா. அண்டு அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு திருடை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க யார்கிட்டையும் பேச மாட்டுறாங்க, யார்கிட்டையும் பழக மாட்டுறாங்க, யாரையும் வெளியிலையும் அவ்வளோவா போக மாட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீட்டை வந்து நோட்டை விடுறாரு. ஸோ நோட்டை விட்டு அந்த வீட்டை வந்து உள்ளே போகிறதுக்கு பிளான் போட்டு உள்ளே போகிறாரு. அந்த ஒரு திருடன் பேர் வந்து முகமது சாஜித் ஓகேவா. அந்த ஒரு முகமது சாஜித் வந்து உள்ளே போயிடணுன்னே கீழே இருக்கிற ரூம்ஸ்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப எல்லாமே இருக்கிற அந்த திங்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த ஒரு எல்லாமே பார்த்துருவாரு, டைனிங் டேபிள்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாமே காஸ்ட்லியான டைம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறாரு, அங்கே வந்து ஒரே நகையாக இருக்குது. அங்கே இருக்கிற யாருமே இல்லை, அங்கே இந்த வீட்டில் யாருமே இல்லை. பட் 3rd floor போகும்போது அங்கே ஒரு மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ஒரு மொட்டை மாடியில் ரூமில் உள்ள இந்த ஓப்பன் பண்ணும்போது 3 dead bodies உள்ளே கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஆளுன்னு சொல்கிற ஹஸ்பண்ட்னு சொல்கிற அந்த ஒரு ஆளை வந்து அந்த வீட்லேயே காணலை. பட் அந்த 3 பேர் அவர் ஒய்ஃப் 2 பொண்ணுங்கன்னு சொல்லி அந்த 3 பேரோட டெட் பாடிஸ் மேலே 3rd floor இருக்கிற மொட்டை மாடி ஒட்டின ஒரு ரூமில் பாடிஸாக கிடக்குது. பட் அந்த திருடன் பார்த்து ஒரே ஜர்க்காயிடுறாரு, என்னடா இது பாடியாக இருக்குது, நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா, சப்போஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த பேர் நமக்கு தான் வரும், நம்ம தான் ஏதாவது பண்ணியிருப்போம்னு சொல்லி நம்ம வரோம்னு சொல்லி அந்த திருடனே அவரே வந்து யோசிக்கிறாரு. ஓகே பார்த்துக்கலாம், நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்டாக சொன்ன மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவர் மேலேயே பழியை தூக்கி போடுறாங்க. ஸோ இவர் காமிச்சோடனே அந்த பாடி வந்து எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. அவங்க தான் ட்விஸ்டே. அந்த ஒரு பாடிஸ் வந்து இறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க.
அந்த ஒரு நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது உங்களுக்கு என்ன சின்ன வாசனை கூட வரலையா, எந்த ஒரு ஸ்மெல்லும் வரலையா, கெட்ட நாத்தம் கூட வரலையா, இந்த மாதிரி மேலே மூணு பேர் இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லி நெய்பர்ஸ் கிட்ட போலீஸ்காரங்க கேட்கும்போது, இல்லையே இறங்கி அவங்க வந்து இறந்துட்டாங்களா, இல்லையே அப்படிலாம் இருக்காது, நாங்கள் வந்து நேற்று தான் அவங்களை வந்து ரோட்டில் பார்த்தோம், மேலே மொட்டை மாடியில் பார்த்தோம், கீழே நேற்று வந்து குப்பை போட்டு போனாங்க, நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம், அவங்க இறந்து 6 மாதம் மேலே ஆச்சா சொல்லி அந்த ஒரு நெய்பர்ஸ் வந்து போலீஸ்காரங்களே ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்படியான்னு சொல்லி அவங்களே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இது என்ன எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி விசாரிச்சா ஒரு பிளாக் மேஜிக்கால் வந்து இது வந்து நடந்திருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளாக் மேஜிக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சூனியம், இவங்க வந்து செத்தால் தான் நம்ம வந்து ரிச் ஆக முடியும், இவன் வந்து செத்தால் தான் நம்மளால் வந்து ரிச் ஆக முடியும். இப்போ லியோ படம் வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் சேம் கான்செப்ட். பட் இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து அந்த நிஜமாகவே அங்கே வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட இந்த ஒரு வீட்டில் இப்போ கூட இந்த ஆவிலாம் நாங்கள் பார்க்குறோம், அந்த ஆளை அந்த மூணு பேர் இறந்தவங்களை பார்க்குறோம், அந்த ஆளை கூட பார்க்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆளை வந்து எங்கே போனார் கூட தெரில, அவரோட ஹஸ்பண்ட் வந்து எங்கே போனார் கூட தெரில, இன்றைக்கி வரைக்கும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது அந்த வீட்டில். ஸோ இப்போ கூட அங்கே வந்து சிபிஐயோட விசாரணை வந்து போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தேன், அந்த வீடியோ வந்து ஒருத்தர் லாக் பண்ணி போடுறாரு, அந்த ஒரு ஏரியாவில் நெட்ஒர்க் கவரேஜ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ ஜியோ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு. எல்லாமே 4G இருக்குது, பட் அந்த வீட்டில் போயிட்டு அவங்க நெட்ஒர்க் வந்து நார்மலாக கூகுள் போனாலே சர்வர் இறந்து மட்டும்தான் காமிக்குது. அந்த கூகுள் மேப்பில் அந்த குந்தன் பாக்னு சொல்கிற அந்த ஒரு ஏரியா அந்த வீடை வந்து போட்டாலே காட்டவே மாட்டுது. ஸோ அவர் வந்து எப்படியோ தேடி பிடிச்சி அங்கே அக்கம் பக்கத்துலலாம் கேட்டு ஸோ அந்த வீடை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போய் நின்னோடனே அவர் லாக் பண்ணும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸ், உடம்புலாம் சிலுக்கு. ஸோ இது வந்து நிஜமாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு உடம்புலாம் சிலுக்குதுன்னு சொல்லி எனக்கே வந்து இப்போ நான் சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அவர் கண்டிப்பாக அவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கும்போது கண்டிப்பாக ஆயிருக்கும். இது வந்து 2002 நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ ரியல் லியோவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மோஸ்ட்டாக சொல்லணும். என்ன வந்து அவங்க சூனியா அந்த பிளாக் மேஜிக்னால தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த சிபிஐக்கு அந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர் முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சென்னையில் இருக்கிற ஹாண்டட் ஸ்டோரியும் வந்து 2-3 ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கேன், ஹைதராபாத்தில் ஹாண்டட் ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது நிஜம், இப்போ கூட நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், குந்தன் பாக்னு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து காமிக்கும். ஸோ முடிஞ்சது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது டாப்பிக்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு ஏதாவது எனக்கு டாபிக் இல்லைனா நீங்கள் சொல்கிற டாப்பிக்கை வச்சு நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளை நம்பி கமெண்ட் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே நமக்கும் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாய்.